புதுக்கோட்டை அருகே மாற்றுத்திறனாளி மகளுடன் பேருந்து நிழற்குடையில் வசித்து வந்த ஐஸ் வியாபாரிக்கு வீடு கட்டிக் கொடுத்த கிராம நிர்வாக அலுவலருக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். கந்தர்வக்கோட்டை முருகன் கோவில் அருகே உள்ள பேருந்து நிழற்குடையில் சுப்பிரமணியன் என்பவர் தனது 25 வயதுடைய மாற்றுத்திறனாளி மகளுடன் வசித்து வந்துள்ளார். இதனை அறிந்த கிராம நிர்வாக அலுவலரான வீரபாண்டியன் சுப்பிரமணியனுக்கு உதவ முன்வந்தார். அதன்படி கோட்டாட்சியர் முருகேசனிடம் அனுமதி பெற்று கொத்தகம் கிராமத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டு வீட்டுமனை பட்டாவுடன் அழகிய வீட்டை கட்டிக் கொடுத்துள்ளார். அத்துடன் அவர்களுக்கு ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை கிடைக்கவும் வழிவகை செய்துள்ளார். மேலும் கழிவறை, மின் இணைப்பு, குடிநீர் வசதியுடன் சுப்பிரமணியனுக்கு கட்டிக் கொடுத்த புதிய வீட்டை கோட்டாட்சியர் முருகேசன் திறந்து வைத்து அவர்களிடம் ஒப்படைத்துள்ளார். அதே சமயம் விபத்தில் கைகளை இழந்த சுப்பிரமணியனுக்கு வாழ்வாதாரத்திற்கான ஏற்பாடுகளையும் அவர் செய்து கொடுத்துள்ளார். கிராம நிர்வாக அலுவலர் வீரபாண்டியனின் இந்த செயலுக்கு பலர் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர்.